வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது நமது தமிழ் சேனல் ஒரு குழந்தை பிறந்த நேரத்தில் அந்த குழந்தை பிறந்த இடம் வானத்தை எதிர்நோக்கி இருக்கும் தான் அந்த குழந்தை லக்னம் என்று சொல்வார்கள் அதாவது சூரியோதயத்தை பொறுத்து ஒரு நாள் குறிப்பிட்ட நேரத்தை கட்டுப்படுத்துவது ராசி அதுவே ஒரு குழந்தை பிறக்கும் நேரத்தில் அந்த குழந்தை பிறந்த இடத்தை கட்டுப்படுத்தும் ராசியைத்தான் லக்னம் என்று சொல்வார்கள் ஜென்ம லக்னம் என்பது ஒருவர் பிறக்கும்போது சூரியன் எந்த ராசி மன்றத்தை விஜயம் செய்து வந்தாரோ அந்த ராசி மண்டலம் லக்னமாக அமையும் இதுவே ராசியானது சந்திரன் எந்த ராசி மண்டலத்தில் ஒருவர் பிறக்கும் போது விஜயம் செய்து கொண்டு இருந்தாரோ அதை வைத்து ராசி குறிப்பார்கள் லக்னத்திற்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் என்றால் இதை வைத்துதான் ஒரு ஜாதகத்தின் அடிப்படை பலனை நாம் கட்டாயம் அறிய முடியும் லக்னம் என்றால் முதல் வீடு இதில் இருந்து பனிரெண்டு வீடுகளும் ஒருவர் வாழ்வில் ஏற்படும் நிகழ்வுகளை கணிக்க பயன்படும் அதாவது பனிரெண்டு வீடுகளில் ஒவ்வொரு வீடும் வாழ்க்கையின் ஒவ்வொரு துறையை தீர்மானிக்கும் உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கொண்டால் ஜாதகத்தில் ஏதாவது ஒரு ராசி கட்டத்திற்குள் லா என்று எழுதியிருப்பார்கள் அதுவே அந்த ஜாதகரின் லக்னமும் கூட அந்த வகையில் நீங்கள் பிறந்திருக்கும் லக்கணத்தை வைத்து உங்களுடைய குணாதிசயத்தை பற்றி நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள முடியும் நீங்கள் இன்னும் நம்ம அஸ்ட்ரோ தமிழ் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணினா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே கூட இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்தில் இருக்கிற ஆல் நோட்டிகேஷனை கிளிக் பண்ணுங்க நீங்கள் பிறந்தது மேச லக்னம் என்றால் ராசி மண்டலத்தில் முதலாவது ராசி மேஷம் இதை சர ராசி என்று சொல்வார்கள் மேசா லக்னத்தில் பிறந்தவர்கள் மற்றவரை எளிதில் புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இவர்களுக்கு கட்டாயம் இருக்கும் அதுவே அவர்களது பலமும் கூட இந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் கம்பீரமான தோற்றத்தை கொண்டவர்கள் முன்கோபமும் பிடிவாத குணமும் அதிகமாக இருக்கும் கூரிய புத்தியுடைய அறிவாளி என்றே சொல்லலாம் நல்ல பெயர் சேர்க்கக்கூடியவர்கள் அடர்த்தியான புருவங்களை கொண்டவர்கள் தைரியம் மிக்கவர்கள் விவேகம் அறிவு துணிவு நம்பிக்கையும் உள்ளவர்கள் எப்போதுமே மற்றவர்களை அதிகாரம் செய்யக்கூடிய லட்சியத்தை கொண்டவர்கள் மற்றவர்களுக்கு ஆணையிட்டு நிர்வாகித்தினும் பணிக்கு பொருத்தமானவர்கள் தசைப்பற்றுரையை உடலாக கொண்டவர்கள் விரைவாக செயல்படக்கூடியவர்கள் கர்வமானவர்கள் சுய கௌரவத்திற்கு மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பார்கள் மற்றவனின் திறமையை குறைத்து மதிப்பிடுவார்கள் இது உக்கிரமான ராசி என்பதால் எப்போதுமே புதிய கருத்துக்களையும் யோசனைகளை மனதில் கொண்டவர்கள் இதற்கு செவ்வாயின் ஆதிபத்தியம் இருப்பதால் சிறிய காயங்கள் அல்லது பெரும் விபத்துகள் ஏற்படாமல் எப்போதும் நீங்கள் கவனத்துடன் இருக்க வேண்டும் அடுத்ததாக நீங்கள் பிறந்தது ரிசவலக்கணம் என்றால் ரிசபம் நிலம் சார்ந்த நினையாளன இரண்டாவது ராசி இதை இஸ்திரம் என்று சொல்வார்கள் இந்த ரிஷபலக்கணத்தில் பிறந்தவர்கள் புத்தி சாமர்த்தியம் உள்ளவராக இருப்பார்கள் நிகரற்ற ஞாபக சக்தி கொண்டவர்கள் பிறர் மீது அதிகாரம் செலுத்தவும் விரும்ப மாட்டார்கள் இதற்கு அதிபதி சுக்ரன் என்பதால் இந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் நல்ல சிவந்த மேனியும் அகலமான தோள்களும் கரிய கண்களும் சுருண்டை முடியும் கூட இருக்கலாம் ராஜதந்திரம் படைத்தவர்கள் இவருடைய மனதை புரிந்து கொள்வது அவளுக்கு எளிதானதும் அல்ல கலையில் ஆர்வம் கொண்டவர்கள் கலை சார்ந்த முயற்சிகளில் மிக பிரமாதமாக வெற்றி பெறுவார்கள் எப்போதுமே கூடுமான வரையில் மன நிம்மதியுடன் வாழ்வார்கள் இந்த லக்கணத்திற்கு குரு சந்திரன் சுக்கரன் பாவிகளாக இருப்பார்கள் சனி பகவான் ராஜயோகம் கொடுப்பார் சனி திசை நல்ல முன்னேற்றத்தையும் உங்களுக்கு கொடுக்கும் உற்றால் உறவினரிடம் இருந்து சில நேரம் பிரிந்து வாழக்கூட நேரிடும் அதே போல நல்ல வாழ்க்கை துணை உங்களுக்கு அமைந்துவிட்டால் உங்களது வாழ்வு சிறக்கும் பெரும்பாலும் இந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் கலைத்துறையில் ஈடுபட்டிருப்பார்கள் அடுத்ததாக நீங்கள் பிறந்தது மிதன லக்னம் என்றால் எப்போதும் நல்ல சுறுசுறுப்பும் வேலை செய்யும் நாட்டமும் கொண்டவர்கள் புத்தி சாதரத்தை நல்லபடி பயன்படுத்திக் கொண்டால் அரிய பெரிய காரியங்களை நீங்களே சாதிக்கலாம் பிடிக்காதவரிடம் நெருங்க மாட்டீர்கள் சாதுரவை பெற்றுக் கொண்டவர்கள் பல வழித்துறையில் பணத்தை சம்பாதிக்கும் சாமர்த்தியம் உடையவர்கள் அதனால் கையில் சதா காலமும் உங்களுக்கு பணம் இருந்து கொண்டே இருக்கும் உடன்பிறந்தவர்கள் ஆதரவும் பண உதவியும் நல்லபடி அமைந்தாலும் வெகு சீக்கிரத்தில் மன வெற்றுமையுடன் விரோதமும் ஏவரும் ஒரே மூச்சில் எந்திரத்தைப் போல உழைக்கும் பணி உங்களுக்கு உண்டு கணக்கு பரிசீலனை பொண்ணுற்றில் அதை ஆர்வம் காட்டுவீர்கள் எவ்வளவு பெரிதானவோ அது சிறிதான வேலையில் ஈடுபட்டாலும் வேறொரு ஒரு வேலையில் கண்ணோட்டம் உள்ளவராகவே இருப்பீர்கள் ஒரு கல் எரிந்தால் இரண்டு மாங்கனி விழ வேண்டும் என்பது உங்களுடைய கொள்கையும் கூட அடுத்ததாக நீங்கள் கடகலக்கணத்தில் பிறந்தவராக இருந்தால் ராசி மண்டலத்தின் நீர் சார்ந்த ராசி இத கடகம் இந்த லக்கணம் சந்திரன் ஆட்சி பெற்ற விடும் கூட சந்திரன் மனம் உடலுக்கு அதிபதி என்பதால் உங்களுடைய மனமும் உடலும் தூய்மையானதாக இருக்கும் மனதில் அன்பு நிறைந்தவர்கள் அழகான உடல் அமைப்பும் வசியமான பேச்சையும் கொண்டவர்கள் நமது முன்னாள் முதல்வான திரு கருணாநிதி கூட கடக லக்கணத்தில் பிறந்தவர்தான் அதனால் புதிய சரித்திர சாதனை செய்ய வேண்டும் என்று லட்சியம் கொண்டவர்கள் நல்ல அறிவாற்றல் புத்திக்குரிமை கொண்டவர்கள் இந்த லக்கணம் பெரிய ஆசைகளையும் உள்ளடக்கியதும் கூட ஆன்மீக மகன் ஆதி கூட இந்த லக்கணத்தில் பிறந்தவர்தான் அதே போல மருத்துவம் ஆன்மீகம் சினிமா போன்ற துறைகளை சாதித்தவர்கள் பெரும்பாலும் கடக லக்கணத்தில் பிறந்தவர்கள்தான் இருப்பார்கள் இவர்கள் தந்தை சொலுக்கு அதிகமாக மதிப்பும் கொடுக்கவும் மாட்டார்கள் இதனால் இவர்கள் கெட்ட பேர் கூட உண்டாகும் கடக லக்கணத்திற்கு ஏழாம் பாவம் சனியாக வருவதால் கடவுள் மனைவியால் பிரச்சனைகளும் வரும் அல்லது பிரிந்து கூட செல்ல நேரிடும் அடுத்ததாக நீங்கள் சிம்ம லக்கணத்தில் பிறந்தவராக இருந்தால் ராசி மண்டலத்தில் ஐந்தாவதும் இசர ராசி சிம்மம் தான் இந்த சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மிகவும் எடுப்பான கம்பீரமான தோற்றம் இருக்கும் அதாவது ராஜ தோற்றம் இருக்கும் அதே போல இவர்கள் திடப்புத்தி கொண்டவர்கள் பொதுவாக சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களை கண்டு பிறர் கொஞ்சம் தயங்கி பேசவும் மரியாதையை கொடுக்கும் விதத்தில் இருக்கும் இந்த லக்னத்தின் பெயர் கேற்றவாறு இவர்கள் மற்றவர்களுக்கு சிம்ம சொப்பனமாகவே விளங்குவார்கள் கோபம் பிடிவாதம் முன்கோபம் இவர்களுக்கு அதிகமாக இருக்கும் அதுவே இவர்கள் எதிர்மறையான குணங்களாகவே இருக்கும் அதே போல ஆன்மீகத்தில் மிகுந்த ஈடுபாடு கொண்டவர்கள் இவர்களுக்கு தீங்கு விளைத்தவர்களை எளிதில் மன்னிக்கவும் மறக்கவும் மாட்டார்கள் இயல் இசை கலைத்துறை அரசியலில் ஈடுபாடு அல்லது அரசியலில் தொடர்பு கொண்டவர்கள் குடும்பத்திலும் சமுதாயத்திலும் உங்களுக்கு நல்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கும் அதே போல துணிகரமான காரியங்களை தயங்காமலும் மயங்காமலும் பதறாமலும் செய்து முடிக்கும் துணிவு கொண்டவர்கள் அடுத்ததாக நீங்கள் கண்ணி இலக்கணத்தில் பிறந்தவராக இருந்தால் ராசி மண்டலத்தில் ஆறாவது இடத்தில் இருப்பது கண்ணி இதனை உபயராசி என்று சொல்வார்கள் இந்த கண்ணீர் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு படிப்பதிலும் பலவற்றை கற்பதிலும் மிகுந்த விருப்பம் இருக்கும் கணிதத்திலும் விஞ்ஞானத்திலும் மிகுந்த ஆர்வம் கொண்டவர்கள் சமய பணியில் ஆர்வம் கொண்டிருப்பார்கள் குழந்தை பருவத்தில் மிக மகிழ்ச்சி இருந்தாலும் இவர்களின் வாழ்க்கின் பிற்பகுதியில் பல தொல்லைகளை சமாளிக்க வேண்டியிருக்கும் விவரமான போனால் இவர்களின் பேச்சு மற்றவர்களுக்கு சலிப்பை ஏற்படுத்திவிடும் இவர்களின் செயல்களில் சுறுசுறுப்படவும் விரைவாகவும் இயங்குவார்கள் படித்த அறிவை பெருக்கிக் கொள்வதில் இவர்களுக்கு மிகுந்த விருப்பம் இருக்கும் மனதில் இருப்பதையெல்லாம் இவர்கள் பகிரங்கமாக வெளிப்படுத்துவது கிடையாது அதாவது மனம் திறந்து பேசுவது கிடையாது சற்று அடக்கமாகவே இருப்பார்கள் எதிலும் திறமைசாலியாக இருப்பார்கள் எடுத்த காரியத்தை முடிக்கும் ஆற்றலும் விவேகமும் இருக்கும் இவர்கள் சாதுர்த்திய பேச்சால் நிறைய நண்பர்கள் பெறுவார்கள் படித்த படிப்பு இருந்தாலும் மற்றவர்கள் தம்மை பற்றி என்ன நினைப்பார்கள் என்ற எண்ணம் இருக்கும் பிறருக்கு கல்வி புகட்டுவது பிற மூலையிலே கற்பதில் ஆர்வமும் இருக்கும் உடன் பிறந்தவர்களுடைய அன்பும் பற்றுதலும் அதிகம் இருக்கும் பெரும்பாலும் பத்திரிகையாளர்கள் ஆசிரியர்கள் வழக்கறிஞர்கள் இந்த லக்கணத்தில் பிறந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் அடுத்ததாக நீங்கள் பிறந்தது துலாம் லக்னம் என்றால் ராசி மண்டலத்தில் ஏழாவது சாதனத்தில் இருப்பது துலாம் இதன் அதிபதி சுக்ரன் இது ஒரு சரராசி என்று சொல்வார்கள் சுக்ரன் லக்னாதிபதியாக இருப்பதால் இவர்கள் இயற்கையை நல்ல அழகும் கவர்ச்சியான உடல் அமைப்பும் கொண்டவர்கள் துலாம் என்றால் தராசு அதனால் ஒருவரை பார்த்த உடனே இடைப்பூட்டு விடுவார்கள் கற்பனை உலகில் சிந்தனை செலுத்துவார்கள் பிறருக்கு உதவி செய்வதில் விருப்பம் கொண்டவர்கள் பெரும்பாலான ஒரு வியாபாரத்துறையில் ஈடுபடுவார்கள் இந்த லக்னக்காரர்களுக்கு நீண்ட ஆயுளுமே உண்டு கடவுள் உபகுதி கொண்டவர்கள் சாஸ்திர சமுதாயங்களை பின்பற்றுவார்கள் சமூக மணியில் ஆர்வம் கொண்டவர்கள் நேரம் தவறாதவர்கள் பொதுவாக இரும்பு எந்திரம் டிரான்ஸ்போர்ட் கட்டிட கான்ட்ராக்ட் போன்ற தொழில்களில் ஈடுபட்டிருப்பார்கள் எக்காரியத்தில் மிக மிக நிதானமாக ஈடுபடக்கூடியவர்கள் ஆழ்ந்த ஆலோசனை செய்து முடிவுக்கும் வருவார்கள் அடுத்ததாக நீங்கள் பிறந்தது விருச்சிக லக்னம் என்றால் ராசி மண்டலத்தில் விருச்சிகம் ஏழாவது ஸ்தானத்தில் இருக்கும் இதனை இத்திர ராசி என்று சொல்வார்கள் இந்த விருச்சிக லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியமான உடல் தீர்க்கமான கண்களும் இருக்கும் இவர்கள் கல்விக் கல்விகளில் தேர்ச்சி பெற்றவர்கள் முன்கோபம் என்பது இவர்களுடனே பிறந்ததும் கூட இந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் மதிப்பு மரியாதைகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் குரு இந்த லக்கணத்துக்கு பூர்வ புண்ணியாதிபதியும் கூட அதனால் இவரை எளிதில் ஏமாற்ற முடியாது கொண்ட கொள்கையை வரை பின்பற்றுவார்கள் சுய சாபாத்தியத்தில் கொண்டவர்கள் இவரது வாழ்க்கையில் சுலபான விஷயங்கள் கூட மிகுந்த போராட்டத்திற்கு பிறகே நடக்கும் பெரும்பாலும் இந்த லக்கணக்காரர்களுக்கு தந்தையின் ஆதரவு கிடைக்காது இவர்கள் ஆதரவு உணமும் முன்கோபமும் கொண்டவர்கள் எப்போதும் கலகம் உண்டு பண்ணும் மனப்பான்மையும் இருக்கும் கொண்ட குறிக்களை அடையும் வரை விடாமய்ச்சன் செயல்படுவார்கள் சகோதரர்களிடம் இருந்து விலையை வாழ்வார்கள் கடுமையான உழைப்பாலும் அறிவாட்டாலும் செய்யும் தொழிலும் முன்னேறுவார்கள் இவர்களுக்கு தொழில்ஸ்தானமாக சிம்மம் வருவதால் தந்தையின் பிசினஸ் அல்லது அதிகாரம் உள்ள அரசாங்க விலையும் பார்ப்பார்கள் அடுத்ததாக நீங்கள் பிறந்தது தனுசு லக்கணம் என்றால் ராசி மன்றத்தில் ஒன்பதாவது ஸ்தானத்தில் இருப்பது தனுசு இதனை உபயராசி என்று சொல்வார்கள் இதன் அதிபதி குரு பகவான் இந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் கொடை ஈகை தயவு உள்ளம் கொண்டவர்கள் நல்ல ஒழுக்கம் கொண்டவர்கள் ஒரு நல்ல மனிதாபிமானியும் கூட இவர்களது இலகிய மனதால் அனைவராலும் நேசிக்கப்படுவார்கள் படித்தவர்களின் பெரியோரை மதித்து மரியாதையும் செலுத்துவார்கள் இவர்களுடைய ஆதரவை கொண்டு இவர்களுடன் பிறந்தவர்கள் தங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தி கொள்வார்கள் உறவுகள் தீயவென்றால் உறவை துண்டித்தும் கொள்வார்கள் அதிகம் உயரமாக இருக்க மாட்டார்கள் நல்ல இனிமையான குரல்களால் கொண்டிருப்பார்கள் வேதாந்தத்திலும் மதம் சம்பந்தப்பட்ட புத்தகத்திலும் இவர்களுக்கு ஆர்வம் இருக்கும் அமைதியான தோற்றம் உடையவர்கள் எப்போதுமே சிரித்த மோதத்துடன் பகட்டு எதுவுமின்றி இருப்பார்கள் எந்த ஒரு விஷயத்தையும் சீர்தூக்கி பார்த்து முடிவுமே இருப்பார்கள் கடவுள் பக்தி இருப்பார்கள் கஷ்டங்கள் எதிர்ப்புகள் வீண் வம்பு வழக்குகளில் வாழ்க்கையில் குறுக்கிட்டு போனாலும் அவர்களை இயல்பாக ஏற்றுக்கொண்டு முன்னேற்ற பாதையில் எதிர்நோக்கியும் செல்வார்கள் தர்ம சிந்தனை கொண்டவர்கள் பலர் இவளுடைய உதவியும் ஆலோசனையும் நாடியும் பயனடைவார்கள் தொழில் சம்பந்தமாக அயல் நாட்டு பயணங்கள் அடிக்கடி ஈடுபடுவார்கள் நல்ல உழைப்பாளியான இவர்களுக்கு சோம்பல் அறவே பிடிக்காது ஆனால் இவரின் கோபத்தில் தோன்றும் வார்த்தைகளில் கடுமை எதிரிகளை சுட்டிருக்கும் ஒன்று இருக்கும் இந்த லக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் சற்று தாமதமாகும் ஒரு சில குழந்தைகளும் இருக்கும் சிறு வயதில் பிணி கண்டகள் தோன்றலாம் எதையும் மனதில் வைத்துக் கொள்ளாமல் வெளிப்படையாக பேசுபவர்கள் என்பதால் இவர்களிடத்தில் எந்த ரகசியமும் இருக்காது கேட்பவர்கள் மனதை நன்றாக பதியும் அளவிற்கு சொன்னதையே மீண்டும் மீண்டும் வற்புறுத்தி பேசுவார்கள் சுவாமி விவேகானந்தர் கூட இந்த லக்கணத்தில் பிறந்தவர்தான் அடுத்ததாக நீங்கள் பிறந்தது மகர லக்கணம் என்றால் ராசி மண்டலத்தில் பத்தாவது ராசி இந்த மகரம் இதனை சர ராசி என்று சொல்வார்கள் இந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் தந்திரமானவர்கள் சாமர்த்தியசாலிகள் அதாவது புத்திசாலி என்று கூட சொல்லலாம் கலைகளில் மிக்கவர்கள் கலை சார்ந்த வழிகளில் நீங்கள் வெற்றியும் காண்பார்கள் மெலிந்த உடல் அமைப்பு கொண்டிருப்பார்கள் திட புத்தியும் பல வழிகளில் ஒழித்து சம்பாதிக்கும் திறனும் கொண்டவர்கள் சுயநலமிக்க காரியவாதிகள் ஏதாவது ஆரோக்கிய பிரச்சனை இருந்து கொண்டே இருக்கும் சில சமயங்களில் தனிமையையும் அமைதியான வாழ்க்கையும் விரும்புவார்கள் பிடிவாத குணம் கொண்டவர்கள் ஊக்கம் குறையாமலும் நம்பிக்கை இழக்காமலும் எடுத்த காரியத்தை தொடர்ந்து முடிப்பார்கள் உடன் பிறந்த இடத்தில் உள்ளன்பும் இருப்பினும் பாசத்தை வெளிப்படுத்த மாட்டார்கள் கல்வியில் தேர்ச்சி பெற்று உயர்தர கல்வி சிறப்பையும் அடைந்து எடுத்த எடுப்பிலே நல்ல உத்தியோக பதவியில் அமரும் பாக்கியும் கொண்டவர்கள் இவருக்கு மதப்பற்றை விட கலைப்பற்றில் அதிக நாட்டமும் இருக்கும் நீங்கள் பிறந்தது கும்ப லக்னம் என்றால் ராசி மன்றத்தில் பதினோராவது இருப்பது இந்த கும்பம் இதனை இஸ்திர ராசி என்றும் அதிபதி சனிபாவமும் இருப்பார் இந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் பிறருடன் அன்பாகவும் பெருந்தன்மையுடன் பழகுவார்கள் நம்பிக்கைக்கும் நட்புக்கு பாத்திரமானவர்கள் அதிக நினைவாற்றல் உள்ளவர்கள் உள்ளத்தில் தோன்றியதை ஒளிவு மறைவின்றி வெளிப்படுத்துவார்கள் சிலர் குடும்ப பொறுப்பை சிறு வயதிலே ஏற்பார்கள் வாழ்க்கை வசதி நன்கு அமையும் இவர்கள் ஒரு தத்துவ யானி எந்த ஒரு விஷயத்தையும் துருவி பார்த்து தெரிந்து கொள்ளும் ஆர்வம் கொண்டவர்கள் வாழ்க்கையில் பல ஏற்றத்தவர்களை இவர்கள் சமாளிக்க வேண்டியது இருக்கும் பெண்களுக்கு கும்பலக்கணம் உகந்ததும் கூட இந்த லக்கணத்தை பிறந்த பெண் ஒருவருக்கு வாழ்க்கை துன்மையாக கிடைக்க பெற்றால் அவர்கள் வாழ்வு சிறப்பாக இருக்கும் பழைய சாஸ்திர சம்ராயங்களை ஆர்வம் காட்டாது சமூக சீர்திருத்த கொள்கை நாட்டம் இருக்கும் இவர்கள் எதையும் ஞான ஆராய்ந்து செய்து விளக்கம் காண்பார்கள் எதையும் ஆழ்ந்து நோக்கும் தன்மையும் தீர ஆலோசியத்தை செயல்படும் தன்மையும் இருக்கும் கும்பலக்கணத்தில் பிறந்தவர்கள் நியாயம் அணியாமல் இவற்றை தெளிவாக யாராக இருந்தாலும் பயன் மீறி எடுத்துச் சொல்வார்கள் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் மருத்துவம் கணிதம் அந்நிய பாஷையை ஆகிய படிப்புகளில் தேர்ச்சி பெற்று பட்டதாரிகளாகவும் விளங்குவார்கள் கடைசியாக பார்க்க போகுது மீனலக்கணத்தில் பிறந்தவர்கள் ராசி மட்டத்தில் பனிரெண்டாவது வீட்டில் இருப்பது மீனம் இதன் அதிபதி குரு பகவான் இந்த மீன லக்கணத்தில் பிறந்தவர்கள் அழகான கண்களும் அனைவரும் ஈர்க்கக்கூடிய தோற்றமும் இருக்கும் தன் நுணுக்கத்துடன் அனைவருத்திடம் சகஜமாக பழகும் தன்மை இருக்கும் இந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் மிக கம்பீரமான தோற்றம் கொண்டவர்கள் ஏழை எளியவர்களுடத்தில் மிகவும் இறக்க சுவாவும் கொண்டவர்கள் வெகு சீக்கிரத்தில் பிறருடைய நம்பிக்கைக்கு பாத்திரமானவர்கள் குணமும் நிரம்பியவர்கள் திறமைசாலிகள் இந்த லக்கணத்தில் பிறந்தவர்கள் வாக்குண்மை மற்றவர்களாக இருப்பதால் இவருடனும் பேச்சு கொடுத்து வெற்றி பெறுவது கடினம் வாய் ஓயாமல் பேசக்கூடியவர்கள் அல்ல இருந்தாலும் இவரோட மற்றவர்களை பேசும்போது வெகு ஜாக்கிரதையாக பேச வேண்டும் இந்த நலக்கணத்தில் பிறந்தவர்களுக்கு செலவுகளை காட்டில் ஆதாயங்கள் மிகுந்து காணப்படும் குடும்பத்தில் உழவுகள் யாவரும் உங்களுக்கு பெரும் மதிப்பும் மரியாதையும் கௌரவம் அளிக்கக்கூடிய அளவிற்கு சிறந்து விளங்குவீர்கள் அதாவோடு பிரியமாகவும் நடந்து கொள்வீர்கள் கடவுளிடம் உடையவர்கள் விருந்தவங்கள் எலும்பு உடையவர்கள் சமய ஈடுபாடும் கொண்டவர்கள் எதிரிகளுக்கு கூட உதவி செய்யக்கூடியவர்கள் கலை மற்றும் விஞ்ஞானத்தில் ஆர்வம் கொண்டவர்கள் வல்லலார் என்று அழைக்கப்பட்டவர் ராமலிங்க அடிகளார் கூட இந்த மீன அழக்கத்தில் பிறந்தவர் தான் இந்த வீடியோ பிடிச்சதா உடனே கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்க நன்றி